ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். மீண்டும் ப்ளூ சட்டை பாண்டியா வந்து உங்களை சந்திக்கிறது ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. இப்போ காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அதிகமாக திருமணங்கள் தான் நடக்குது. திருமணங்கள் நடக்கும்போது திருமணம் ஒன்று நடத்துறது வந்து லேசுப்பட்ட வேலை கிடையாது. அது அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு திருமணம் நடத்துறதுக்காக நம்மளாம் நாயா பேயா ஓடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காசை சேர்த்து திருமணம் நடத்துவோம். ஆனால் பாருங்கள், அசால்ட்டாக ஒரு திருமணம் நடக்குது, அதுக்கு அடுத்த மாதமே இன்னொரு திருமணம் நடக்குது. அது வேற வேறாக இருக்குல்ல, அவங்களுக்கே தான் நடக்குது. என்ன இளவு, அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஐஸ்வர்யான்னு பேர் வச்சவங்களுக்கு எல்லாமே இந்த திருமணம் கொஞ்சம் ஆபத்தில் தான் முடியுமோ? அதே மாதிரி தான் இப்போ ஒரு சம்பவம் பதிவாகிருக்கு. என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மாண்டத்துக்கு பேர் போன நம்ம சங்கரோட முதல் மகள் பிரம்மாண்டமாக ஒரு திருமணம் செஞ்சாங்க. இப்போ கிட்டத்தில் தான் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. என்ன ட்ரெண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு தாளமான வரவேற்புகள். இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் வராரு, இந்த பக்கம் உலகநாயகன் கமல்ஹாசன் வராரு, எல்லா திரைப்பிரபலங்களும் ஒரு கல்யாணத்துக்கு வந்து சூப்பராக போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து கூட அவனுக்கு நேரடியாக வாழ்த்து தெரிவிக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான இயக்குனர் பிரம்மாண்டமான திருமணத்தை நடத்திருக்காரு. என்னத்தை செஞ்சு என்னத்தை புண்ணியம், இதான் உங்களுக்கு முதல் திருமணம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இதுக்கு முன்னாடியே ஒரு திருமணம் நடந்திருக்கு. அந்த திருமணம் நடந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. அது எப்படி முடியும், யாருக்குமே சொல்லலையா அப்படின்னு கேட்டால், இல்லை, சொல்லி இருக்காங்க. இருந்தாலும் அந்த திருமணம் அப்படியே நடந்து, அது இந்த திருமணத்துக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ யாரை கட்டியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சங்கரோட முதல் மகள் ஐஸ்வர்யா வந்து அவரோட உதவி இயக்குனர் தருண் கார்த்திகேயன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் நம்ம திருமணம் முடிக்க ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்காரு சங்கர். அதுவும் பிரம்மாண்டமாக நடந்து முடிச்சுட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த திருமணத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாம் யோசிப்பீங்க. அதைத்தான் இப்போ சொல்ல போகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அதாவது முன்னாடி நடந்த திருமணத்துக்கு சொந்தக்காரர் வந்து ரோஹித். ரோஹித்துக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் திருமணம் நடந்திருக்கு. இந்த ரோஹித் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ரோஹித் கிடையாது, இவர் புதுச்சேரி கேப்டன். புதுச்சேரியில் வந்து கிரிக்கெட் கேப்டன் நடந்தவர் தான் ரோஹித். அவருக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் திருமணம் நடத்தியிருக்காங்க 2002. இதெல்லாம் கொரோனா பேச்சில் நடந்த திருமணங்கள். அந்த கொரோனா நேச்சில் எப்படி கொரோனா வந்து இல்லாமல் போச்சோ திடீர்னு, அந்த மாதிரி அவங்க கல்யாணம் நடந்தும் திடீர்னு இல்லாமல் போயிடுச்சு. இவர் வந்து கேப்டனாக இருக்கும்போது அவங்க டீமில் ஒரு பொண்ணு வந்து ட்ரைனிங்காக வந்திருக்காங்க. அந்த கேப்டனுக்கு கீழே பயிற்சியாளர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த பயிற்சியாளர் தாமரை கண்ணன் ஒரு பையன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த பொண்ணுகிட்ட சில்மிஷத்தை காட்ட துவங்கியிருக்காரு. ஆமா, என்கிட்ட இருக்க எதிராக உன்னை ஹெவியாக லைக் பண்ண வச்சு. அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேரடியாக போயிட்டு நம்ம ரோஹித் கிட்ட சொல்ல, ரோஹித் சொல்லியிருக்காரு, இங்கே பாருமா, இதெல்லாம் இந்த இதில் சகஜம் தான், கிரிக்கெட்டில் அப்படி நேரடியாக எல்லாம் வந்துட முடியாது, இந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணால் தான் நல்ல ஒரு நிலைமைக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பெரிய ட்ரெண்ட் ஆகி லீக் ஆகி பெரும் பிரம்மாண்டமாக செய்யப்பட்ட சங்கரோட அந்த முதலாவது மகளோட திருமணம் அடுத்து வந்து ரிசப்ஷன்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு அதிலிருந்தே அந்த திருமணம் அப்படியே ஒரு மாதிரி டிவோர்ஸ் எல்லாம் வந்து அது அப்படியே மறைஞ்சிருச்சு. இந்த திருமண விழாவில் வந்து முதல் திருமணம் ஏன் வெற்றி அளிக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது, நம்ம ஒருவேளை ரோஹித்தோட பெட்டிங் சரியில்லையோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பெட்டிங் பண்ணவே விடலீங்க, எங்கே விட்டாதானே நம்ம ஃபோமை காட்டுறதுக்கு. ஆக அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காதனால ரோஹித்துக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா தான் இப்போ நடந்த திருமணம், தன்னோட மகளுக்கு முதலாவது மகளுக்கு இரண்டாவது திருமணம் செய்து வச்சிருக்காரு இயக்குனர் சங்கர். அவருடைய அசிஸ்டன்ட் வந்து தருண் கார்த்திகேயனுக்கு தான் பண்ணி வச்சிருக்காங்க. இதே மாதிரி திருமணங்கள், நல்ல திருமணங்களும் சரி, கள்ள திருமணங்களும் சரி, முதலாவது திருமணமாக சரி, நூறாவது திருமணமாக சரி, எல்லா திருமணங்கள் பற்றிய அப்டேட்டுகளை தரதுக்கு இந்த ப்ளூ செட்டை பாண்டியா தயாராக இருக்கேன். கேட்கறதுக்கு நீங்களும் தயாராக இருங்க.